இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின் வணக்கம் திசைகளின் பத்து மணி செய்திகள் ஓர் இந்திய மாணவனை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் நிற்க வைக்கப்பட்ட சம்பவம் ஆசிரியர் மீது விசாரணை ஸ்லாங்கூர் அம்பாங்கில் உள்ள ஒரு தேசிய தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் ஆண்டு மாணவன் குணசேகரன் சுரேஷ் என்பவரை பள்ளி திடலில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் நிற்க வைக்கப்பட்டு தண்டனை அளித்த முப்பத்தி ஏழு வயது ஆசிரியருக்கு எதிரான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் அறிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தினால் அன்றைய தினமே வெயில் தாக்கத்தால் உடல் பாதிப்புக்கு ஆளாகிய அந்த பதினோரு வயது மாணவன் தற்போது கொளலும் போர் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் சம்பவம் நிகழ்ந்த அன்று அந்த மாணவனின் தாயார் செய்து கொண்ட போலீஸ் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது பள்ளியின் கருத்தரங்கின் போது தன்மீது மினரல் பாட்டலை தூக்கி எறிந்ததற்காக புகார் கொடுக்க சென்றதாக கூறப்படும் மாணவன் குணசேகரனையும் போத்தலை தூக்கி எறிந்த மாணவனையும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வெயிலில் நிற்க வைத்ததாக கூறப்படுகிறது இதில் மற்றொரு மாணவனை பத்து நிமிடத்தில் வகுப்பறைக்கு திரும்ப செல்ல அனுமதித்த அந்த ஆசிரியர் மாணவன் குணசேகரனை மட்டும் தனியொரு நபராக சுமார் இரண்டரை மணி நேரம் வெயிலில் நிற்க வைத்ததாக கூறப்படுகிறது இச்சம்பவம் ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு சிறார் சட்டத்தின் முப்பத்து ஒராவது விதியின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அம்பாங்ஜையா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பி முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் விசாரணை அறிக்கை ஸ்லாங்கூர் மாநில துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் புதிய வரி எதனையும் அறிமுகப்படுத்தாது என்று பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் புதிய வரியை அறிமுகப்படுத்துவதை காட்டிலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் உதவித்தொகைக்கான இலக்கையும் மக்களின் தேவையையும் நிறைவு செய்வதில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தவிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் தாம் அறிவித்துள்ள டீசலுக்கான இலக்குக்கு உரிய திட்டத்தில் மீனவர் சிறு தோட்டக்காரர்கள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் போன்ற குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அந்த வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டு இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் எனவே மக்களுக்கு சுமையை ஏற்படுத்த வல்ல புதிய வரியை அறிமுகப்படுத்த தாம் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார் டீசலுக்கான இலக்குக்குரிய உதவித்தொகை திட்டத்தினால் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று வாதிட்டு வரும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொருட்களின் விலை உண்மையிலேயே உயர்ந்துள்ளதா இல்லையா என்பதை நேரடியாக கண்டறிய கொளலும்பூரில் உள்ள ஈரச்சந்தைகளில் களம் இறங்கி பார்வையிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரி ஹம்சா ஜைனுடீன் கேட்டுக் டீசல் உதவித்தொகை தொடர்பில் தாம் செய்த அறிவிப்பினால் பொருட்களின் விலை எவ்வாறு உயர்ந்துள்ளது என்பதை பகுத்தறிவதற்கு சந்தைகளில் அன்வார் களம் இறங்குவது அவசியமாகும் என்று ஹம்சா ஜைனுடின் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பொருட்களின் விலை ஏற்கனவே கிடுகிடுவென்று ஏற்றம் கண்டுவிட்டன இந்நிலையில் கொளலும்பூர் சவுக்கீட்டில் உள்ள ராஜபோட் மார்க்கெட்டை அன்வார் பார்வையிட வேண்டும் என்று ஹம்சா ஜைனுடின் பரிந்துரை செய்துள்ளார் ஜஹூர் உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் மலேசிய போலீசாருக்கு உதவுவதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாக மலேசியாவிற்கான அமெரிக்க தூதர் எட்கர்ட் டி கேகன் தெரிவித்துள்ளார் கடந்த மே பதினேழாம் தேதி நிகழ்ந்த இச்சம்பவத்தில் இரு போலீஸ்காரர்கள் உயிரிழந்தது தொடர்பில் அவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட எட்கட் டி கேகன் இந்த சம்பவமானது பயங்கரவாதத்தை வேரறுப்பதில் அமெரிக்காவும் மலேசியாவும் நலன் சார்ந்த கூட்டு கடப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்பதுடன் ஓர் அச்சுறுத்தலற்ற சூழலில் இல்லை என்பதை நினைவுறுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சம்பவம் உலகில் நிறைய இடங்களில் எங்கு வேண்டுமானாலும் நிகழ்வதற்கான சாத்தியம் உள்ளது நாம் தான் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் நாட்டிற்குள் நுழைகின்ற நபர்களை நாம் அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் என்று எட்கர்ட் கேகன் வலியுறுத்தியுள்ளார் ஃபார்ம் ஃப்ரெஷ் பிரஹாட் என்ற பால் பண்ணை நிறுவனத்துடன் கூட்டாக சேர்ந்து கல்வி அமைச்சு அமல்படுத்தி வரும் சத்துணவு பால் திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதும் ஏழு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐம்பத்து நான்கு மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார் இந்த சத்துணவு பால் திட்டத்தில் மொத்தம் ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு பள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பி நாற்பது தரப்பு குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் வறுமை தாக்கத்தில் அவதியுற்று வருவதை கருத்தில் கொண்டு இந்த கூடுதல் உணவு திட்டமான ஆர் எம் கல்வி அமைச்சு அமல்படுத்தி வருவதாக பட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலிருந்து ஊடகவியலாளர்கள் முன்னணி பணியாளர்கள் வரிசையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜில் இன்று மாலை சூட்டியுள்ளார் தங்களின் பேனா முனையின் வாயிலாக காலனித்துவ ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடுவதிலும் மக்களிடையே சுதந்திர உணர்வை விதைத்து தூண்டிவிடுவதிலும் பத்திரிகையாளர்கள் முக்கிய பங்காற்றி வந்துள்ளனர் என்று அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் குறிப்பிட்டார் இதில் சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக ஈடுபாடு காட்டிய பத்திரிகையாளர்களில் தான் ஸ்ரீ அப்துல் சமான் இஸ்மாயிலும் ஒருவராவார் என்று ஃபாமி ஃபட்ஸில் நினைவு கூர்ந்தார் அப்துல் சமான் காலனித்துவ ஆட்சியாளர்களுக்கு எதிரான இயக்கத்தில் முக்கிய பங்காற்றிய ஒரு ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட மலாயு பத்திரிகையை சுதந்திரத்திற்கான கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கும் ஒரு தகவல் சாதனமாக அன்றைய தேசியவாத தலைவர்கள் பயன்படுத்தினர் என்பதையும் சுட்டிக்காட்டினார் ஹவானா எனப்படும் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய ஊடகவியலாளர்கள் தினத்தை முன்னிட்டு சரவா குச்சிங் பிளாசா முர்டேகா மாலில் இன்று ஊடகவியலாளர் கண்காட்சியை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் ஃபாமி ஃபட்ஸில் இதனை தெரிவித்தார் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த சுமார் ஆயிரம் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டுள்ள ஈராயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான ஊடகவியலாளர் தினம் இன்று சனிக்கிழமை தொடங்கி மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது பல்வேறு நிகழ்ச்சிகளை தாங்கிய இந்த மூன்று நாள் நிகழ்வில் செய்தி ஆசிரியர்கள் ஊடகவியலாளர்கள் புகைப்படக் கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் உட்பட ஊடகவியல் துறையை சார்ந்தவர்கள் பங்கு கொண்டுள்ளனர் மாப்பான் என்ற கருப்பொருளை தாங்கி இன்று தொடங்கிய ஊடகவியலாளர் கண்காட்சியில் பழைய ஊடக உபகரணங்கள் மற்றும் சரவாக்கின் ஊடக வரலாறு உட்பட ஊடகவியல் துறை சார்ந்த பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த ஊடகவியலாளர் தினம் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் முதல் முறையாக போரிலும் கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மலாக்காவிலும் ஈராயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஈப்போவிலும் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் வாக்குறுதி போல சீர்திருத்த திட்டங்களை அமல்படுத்த தவறுமானால் வீதி ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று தேர்தல் சீர்திருத்த அமைப்பான பெர்சே இன்று மிரட்டியுள்ளது இந்த ஆண்டில் வீதி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க பெர்சே திட்டம் கொண்டுள்ளதாக அதன் தலைவர் முகமது ஃபைசால் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு நினைவுறுத்தியுள்ளார் வாக்குறுதி அளித்ததைப் போல சீர்திருத்தங்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நெருக்குதல் அளிக்கும் நோக்கிலே வீதி ஆர்ப்பாட்டங்களை நடத்த பர்சே திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொலம்பூர் மாநகரில் இன்று மாலையில் பெய்த கனத்த மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக சாலைகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து நிலைக்குத்தியது இதனால் மாநகரின் பல பிரதான சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மரங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்தது மற்றும் மரக்கிளைகள் முறிந்து சாலைகளில் விழுந்ததன் காரணமாக அவற்றை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதால் வாகன போக்குவரத்து நெரிசல் கடுமையாகியுள்ளது இதில் ஜலான் புக்கிட் பந்தாய் சாலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத் துறையில் இளையோர்கள் ஆற்றலை அடையாளம் காணும் வகையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ரக்கான் மூடா திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ தெரிவித்துள்ளார் இளைஞர்களும் யுவதிகளும் துறைகளில் பெருவாரியாக பங்கு கொள்ளும் வகையில் இந்த ரக்கான் மூடா திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் அமல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இன்று இளைஞர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமினால் கூடுதலாக முப்பது லட்சம் வெள்ளி அறிவிக்கப்பட்டு இருப்பதை ஹனாயோ சுட்டிக்காட்டினார் இதன் தொடர்பில் மலேசிய இளைஞர் மன்றத்துடன் இணைந்து பல்வேறு இளையோர் திட்டங்களை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு ஒருங்கிணைக்கும் முயற்சியை மேற்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டார் ஆன்லைன் சட்டவிரோத சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் மூன்று கோடியே இருபது லட்சம் வெள்ளி மதிப்புள்ள வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படைத் தலைவர் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார் வின்பாக்ஸ் நைன்டி நைன் மற்றும் எயிட்டி எயிட் போன்ற ஆன்லைன் சூதாட்ட ஆன்லைன் தளங்களின் வாயிலாக இந்த பணம் ஈட்டப்பட்டுள்ளது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ஐஜிபி குறிப்பிட்டார் உலுஸ்லேங்கூருக்கு உட்பட்ட ஹுலுபெர்னாமில் கரப்பான் பூச்சிகள் நிறைந்த ஓர் உணவகத்தை சுகாதாரத்துறை உடனடியாக மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளது உணவு பானைகள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கரப்பான் பூச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த உணவகத்தை மூடும்படி ஹுலுஸ்லேங்கூர் நகராண்மை கழகத்தின் சுகாதாரப் பிரிவு நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அந்த மன்றம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது அசுத்தத்தின் உறைவிடமாக சுகாதார கேட்டை விளைவிக்கும் அந்த உணவகம் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை திறக்கப்படக்கூடாது என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் வலையை பொருத்துவதற்கு சென்ற ஆடவர் வீடு திரும்பவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த நபரின் பாதி உடல் மட்டுமே இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிக்கலஸ் டேனியல் என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய அந்த ஆடவரின் பாதி உடல் சரவா பிந்துலு சுங்காய் ஆனாவ் ஆற்றில் அவர் வலை பொருத்தியதாக கூறப்படும் இடத்திலிருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் தெரிவித்தார் அந்த நபரை முதலை தாக்கியிருக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய